ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜவகா சேனல். பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஷாரா. உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0427244170 நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் அனைத்துமே வந்து இந்த ஷாரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனோட ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக என் கூட லைவ்ல நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ரெமெடி ரெடி பண்ணி ஸோ நம்ம ஃபேஸோட அழகை வந்துட்டு இன்னும் மெயின்டைன் படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பியூட்டியில் டவுட்ஸாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் அனைத்துமே இந்த ஷாரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸ்க்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது ஃபேஸை வந்து நல்லா ஷைனிங்காகவும் அட் த சேம் டைம் வந்து க்ளோவிங் ஆகும் நம்ம அழகை வந்து இன்னுமே மெயின்டைன் படுத்திட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருமே யங் அண்ட் பியூட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம லைவுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0427244170 நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஷாரா கிட்ட தைரியமாக உங்களுடைய டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரியுது அப்படின்னாலும் தாராளமாக என் கூட லைவ்ல வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லக்கி காலர் எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். ஹாய். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? லட்சுமி பேசுறாங்க மேடம். லட்சுமி, நான் உங்களுக்கு பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம். சொல்லுங்க லட்சுமி, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம். சேலம்ல இருந்து எங்க பேசுறீங்க? சேலத்துல இருந்து தாதம்பட்டி மேடம். தாதம்பட்டி. ஆமாங்க மேடம். ஓகே லட்சுமி, ஹவுஸ் வைஃப்ங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நானும் சாப்பிட்டேன், தேங்க் யூ. என்ன சாப்பிட்டீங்க லக்ஷ்மி? சாப்பிடுறேன் மேடம். ஓகே லக்ஷ்மி, எல்லா வர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு மேடம். ஓகே லக்ஷ்மி, இந்த ப்ரோக்ராம் நீங்க எவ்வளவு நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டு வாரமா பார்த்தேன் மேடம். அப்படிங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு இல்லையா? ஓகே, எனக்கு உங்க கூட பேசுறது ரொம்பவே சந்தோஷம். சோ இப்ப டிப்ஸ் நீங்க கேட்கணுமா இல்ல நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணுமா? கேட்கணும் மேடம். ஓகே, இப்ப லட்சுமிக்கு என்ன டிப்ஸ் தேவைப்படுது? weight அதிகமா இருக்குங்க மேடம், அதனால weight loss பண்ணணுமா? ஆமாங்க மேடம். ஓகே, இப்ப லட்சுமிக்கு என்ன ஏஜ் ஆகுது, எவ்வளவு weightல இருக்கீங்க? 29 மேம். ஓகே, 75 கிலோ இருக்குங்க மேடம். 75 kg இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, ஏதாவது ஃபுட் டயட்ல ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நோ மேம். எதுமே பண்றது இல்லையா? எதுமே பண்ணல. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு weight loss பண்ணனும் அப்படினா நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்க? ஹைட் கரெக்ட்டான ஹைட் தான் மேடம் இருக்க, நல்ல ஹைட்டா இருக்கும் மேடம். ஓகே மா, இப்போ انا வந்து நல்ல ஃபேட்டா இருக்கீங்க. ஆமாங்க மேடம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு cold problem ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேம். தைராய்டு problem? இல்லைங்க மேம். ஓகேம்மா, அப்போ உங்களுக்கு ஹெல்த் வைஸாக எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ரெண்டு டிப்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோற்று கற்றால வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜெல் வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அளவுக்கு பெரிய பீஸாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, ஒரு கால் டம்ளர் வாட்டர் சேர்த்திக்கோங்க, நார்மல் வாட்டர். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக வந்துட்டு காலையில் வெறும் வெயிட்ல குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வித்தின் 1 month உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஓகே லட்சுமி, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத லைவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வந்து நம்ம ஜவகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகே லக்ஷ்மி, பாய், தேங்க்யூ. பாய் மேம். பாய். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 month வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. யா ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுங்களா? ஓகே, யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஜெயஸ்ரீ. ஜெயந்தி. ஓகே ஜெயந்தி, கொஞ்சம் டவர் இருக்கிற இடங்களில் தள்ளி வந்து பேசுங்க, உங்கள் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுங்க ஜெயந்தி. சொல்லுங்க ஜெயந்தி, என்ன பண்ணுறீங்க?
ஹவுஸ் வைஃப். ஓகே. இந்த வெண்ணெய் முடிக்கு கலரிங்க்கு அவரி பவுடர் சொல்லுங்க மேடம். ஆமாப்பா சொல்லிருந்தேன். அது எப்படின்றதை ஒரு முறை சொல்லுங்க மேடம். ஓகே. உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கா? நீங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்களா ஒரு அளவுக்கு இருக்கா? முன்னாடி மட்டும். ஓகே. உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 39. ஓகேங்க ஜெயந்தி, நீங்கள் இப்போ வந்துட்டு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து இந்த ஷோவில் வந்துட்டு நிறைய வாட்டி அதை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஹேருக்கு தகுந்த அளவு வந்து குவான்டிட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ரெடி பண்ணிக்கோங்க அவரிப்பொடியை. ஸோ அந்த அவரிப்பொடி கூட கால் சிட்டிகை அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு நல்ல ஹாட் வாட்டரில் தான் அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்ல டைட்டான பேஸ்ட்டில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும். ரொம்ப வந்துட்டு லிக்விட் பேஸில் வந்துட்டு ரெடி பண்ணிடாதீங்க. ஒரு டைட்டான பேஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கைக்கு வந்து க்ளவுஸ் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயிட் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 hour மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஹேர் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா 3 hours விடணும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் 1 hour மட்டும் விட்டீங்கன்னா போதும். ஸோ 1 hour கழிச்சு நார்மல் வாட்டரில் ஷாம்பு போடாத வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேச்சுரலான பிளாக் கிடைக்கும். இல்லை இல்லை இல்லை, அது அதெல்லாம் ஊற வைக்கவே அவசியம் இல்லைப்பா. நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் அவரிப்பொடி வாங்கிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் அது பேக்கெட் கட் பண்ணிவிட்டு அந்த பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி இருக்க பவுடர் வந்துட்டு நீங்கள் ஒரு டைட்டான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். காற்று பட்டுச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த பவர் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ கலர் வந்து உங்கள் தலைக்கு பிடிக்காது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கேட்குறீங்களா? அப்ளை பண்ணி 1 hour கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணும் பொழுதே டோட்டல் உங்களுக்கு ஒயிட் ஹேர் ஃபுல்லாகவே நேச்சுரல் பிளாக் கலராக மாறிடும். ஓகே, தேங்க்யூ ஜெயந்தி. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். ஓகே, மோஸ்ட்லி வந்து ஒயிட் ஹேருக்கு வந்துட்டு அவுரிப்பொடி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரு ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து அது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி உங்களுடைய ஹேருக்கும் சரி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹாய் ஹவு கௌசல்யா, ஆல்ரெடி பேசியிருக்கீங்களா? ஓகே கௌசல்யா, என்ன பண்றீங்க? ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ எவ்வளோ நாளாக நம்ம ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக என்ன டிப்ஸ் கேட்டீங்க அதை யூஸ் பண்ணீங்களா? ஓகே, நீங்கள் என்ன டிப்ஸ் கேட்டீங்கன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஓகே, நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய தேவை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்களா இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோ வந்து ரொம்ப ப்ராடாக லென்த்தாக வளரணுமா? ஓகே, இப்போ நீங்கள் இதை ரெகுலராக என்ன பண்ணுறீங்கன்னா நைட் டைமில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு கையிலேயே கொஞ்சம் கிள்ளி விட்டீங்கன்னா அது ஒரு எசன்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த எசன்ஸை வந்துட்டு உங்களுடைய ஐப்ரோஸில் டோட்டலாக வந்துட்டு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்டாக மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் வந்து வளரும். தேங்க்யூ, ஓகே, பாய் 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 பாய். ஓகே, எல்லா லேடிஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் தான். ஸோ அந்த ஐப்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு லென்த்தாகவும் அட் த சேம் டைம் நம்ம ப்ராடாக வளரணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். ஹாய், ஹலோ, ஹாய், என்ன ஒரே சிரிப்பு. ஹாய், ஹலோ, லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சல்மா. ஹலோ சல்மா, சொல்லுங்க சல்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகுதுங்களா? ஹலோ, ஹலோ
ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, என் கூட தானே பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, என் கூட பேசுங்க. உங்க நேம் என்ன? ஹலோ, என் பேர் ஹாமிதி. என்னமா? ஹாமிதி என் பேர். ஓகே, ஸ்வீட் நேம். சாப்பிட்டீங்களா? டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகேம்மா, என்ன பண்றீங்க? ஹலோ, ஓகே செல்லம், என்ன படிக்கிறீங்க? ஏழாவது. ஸ்கூல் போகலையா? ஏன் போகல? ஓகே, சரி, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, மம்மிகிட்ட கொடுங்க. ஹலோ மேடம், சாமி சொல்றீங்களா? இல்லைம்மா, இது வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளுடைய அழகை எப்படி மெயின்டைன் படுத்திக்கலாம் அப்படிங்கிற பியூட்டி டிப்ஸ் கேட்கக்கூடிய ஒரு லைவ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சாங் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த லைவுக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம், மூக்கு மேலே இருக்கிறது அதாவது மங்கா இல்லை பிளாக் கட்ஸுங்களா? கரும்புள்ளிகளா? ஓகே, கருப்பா இருக்கு அப்படின்னா நீங்க வீட்டில் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒயிட் சுகர், ஒயிட் சுகர் வந்துட்டு தக்காளியில கொஞ்சமா டிப் பண்ணிட்டு நீங்க நோஸ்ல அப்ளை பண்ணி நல்லா ஒரு மைல்டா மசாஜ் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தக்காளி நீங்க வந்து ஆஃபா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு சுகர்ல வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே பிளாக்கட்ஸ் இருக்கோ ஸோ அங்கே வந்துட்டு நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்க, 2-3 times நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகிடும். ஓகே ஓகே, நீங்கள் டிப் ஓகேம்மா, நீங்கள் வந்து கால் கட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு லைவ் சொல்கிறேன். ஓகே, மூக்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக பிளாக்கட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை வந்துட்டு ஆஃபாக கட் பண்ணி சுகரை டிப் பண்ணி அதன் மேலே நல்லா ஒரு மைல்டாக மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளடைவில் அது ரெடியூஸ் ஆகிடும். ஹலோ, வணக்கம். டிவி சவுண்டு கம்மி பண்ணுங்க. ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? டிவி பார்த்து பேசாதீங்க. சுபத்ரா, நீங்கள் வந்துட்டு டிவி பார்த்து பேசுனீங்க அப்படின்னா கால் வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க அப்படிங்கிறது ரீச் ஆகாது. ஸோ சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஓகே, சொல்லுங்கள் சுபத்ரா, என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கல்ல, கொஞ்சம் எனர்ஜிக்காக பேசலாம்ல, அதை ஸ்லோவாக பேசுகிறீங்க. ஓகே சுபத்ரா, இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது? ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் சுபத்ரா, இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, என்ன பண்ணுறதுங்க? பாடி ஹீட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கீங்களா? ஓகேம்மா, நீங்கள் வந்து கால் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லைவ்ல சொல்கிறேன். உங்களுக்கு ஹலோ ஓகேம்மா, அதாவது நீங்கள் வெயிட் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ எவ்வளோ வெயிட்ல இருக்கீங்க? ஏஜ் என்ன ஆகுது உங்களுக்கு? 18. ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் வெயிட் போடணுமா? இதுதான் மீடியமான வெயிட்மா, இதுக்கு மேலே வெயிட் ஏற்றாதீங்க. வெயிட் ஏற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேம்மா, இப்போ நீங்கள் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க நைட் டைமில். ஓகே, நீங்கள் ரெகுலராக மில்க் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் ஆகட்டும் பாடி ஆகட்டும் டோட்டலாக நல்லா ஷைனிங்காக ஓரளவுக்கு வெயிட் கெயின் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து 2 பச்சை வாழைப்பழம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டும் வந்து கரெக்டான ஒரு இதில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய ஃபேஸும் நல்ல ஒரு க்ளோவிங் ஆகும், நல்ல புஷு புஷுன்னு அழகாக இருப்பீங்க. ஓகேம்மா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய் 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 பாய்.
ஓகே, இப்போ வெயிட் ஓரளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட் ஏற்றின பிறகு அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஹலோ வணக்கம், டிவி சவுண்டு கம்மி பண்ணுங்க. ஹலோ வணக்கம், திருநகர்லேருந்து யார் பேசுறீங்கம்மா? ஒரு வாட்டி கூட மிஸ் பண்றது இல்ல. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சத்யா. ஓகே சத்யா, நீங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு அதிகமா தேவை. ஸோ நீங்க எங்க ப்ரோக்ராம தொடர்ந்து வாட்ச் பண்றதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஹலோ, யார் பேசுறீங்க? நித்தி. ஹலோ தங்கம், உங்க நேம் என்ன? நித்தி. என்ன படிக்கிறீங்க? ஹலோ. ஓகே, பயந்துட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. ஓகே சொல்லோ, நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் எல்லாமே இந்த ஷாரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ, யார் மேம்? ஆ கேட்குதுப்பா, யார் பேசுறீங்க? சத்யா. யாருமா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, எங்கிருந்து பேசுறீங்க ஐஸ்வர்யா? சேலம் டெய்லி நான்ஸ்பின்டன். சேலம். ஓகே ஐஸ்வர்யா, என்ன பண்றீங்க நீங்க? நான் ஹவுஸ் வைஃப் இருக்கேன் மேம். ஹவுஸ் வைஃப். ஓகே, சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டாச்சு மேம். ஓகே, இந்த ப்ரோகிராம் பிகினிங்ல இருந்து பாத்துட்டு வரீங்களா? இல்ல மேம், நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? ஆமாங்க மேம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல், அதாவது ஜவஹர் சேனலை வந்துட்டு யூடியூப் லிங்க்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான பியூட்டி டிப்ஸ் நான் ஷேர் பண்ண அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இனி ஃபியூச்சரில் என்னென்ன விதமான நாங்கள் டிப்ஸ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதும் இங்கே அப்டேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஓகே, சொல்லுங்கள், இப்போ ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவையா? ஓகே, உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுமா? 25. ஓகே, உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? சாரி ஐஸ்வர்யா. ஓகே சாரி ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, உங்களுக்கு ஏஜ் வந்து 25 அப்படிங்கிற பொழுது விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விட்டமின்ஸ் குறைபாடுனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. ஹேருக்கு வந்து தேவையான ஒரு பேக் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஹேர் பேக் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்காக திருப்பி அகெயின் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க பாடி வந்து ஹீட்டா இல்ல கூலிங்கா? உடம்பா ஹீட் பாடி. ஓகே, அப்ப தாராளமாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னா, 2 ஸ்பூன் வந்து ஊற வச்ச வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வெந்தயத்து கூட 1/4 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 பூ இல்லைனா 5 இதழ் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து அலோவேரா ஜெல் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது ஜெல் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டோட்டலாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒரு ஒரு ஸ்கேல்ப்லேயும் நல்லா வந்து திக்கான பேஸ்ட்டாக டபுள் கோட்டிங் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க டோட்டல் தலை ஃபுல்லாகவே. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஃபால் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுடைய பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும். ஓகே ஐஸ்வர்யா, பாய். ஓகே பாய் பாய். ஓகே, உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம லைவுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸை வந்து ஷாரா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். பிரியா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் பிரியா, ஃப்ரீயாக பேசலாம். அப்படியா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் இதான் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல. என்ன மாதிரி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க அப்படின்னா ஓகே. அதாவது டான் சொல்றீங்க, நல்லா கலரா இருந்துட்டு இப்போ வந்து கருப்பு படல மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க.
ஆமா மேம். ஓகே, அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா, ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ப்ராடக்ட் நான் இந்த மேம் கோட் மாத்து வந்து அப்பப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் வந்துனா அது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தாங்க மேம், அதுக்கான சொல்யூஷன் வேணும் மேம். ஓகே, அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுப்பா? 30 மேம். 30. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? அவங்களுக்கு 1 and 1/2 இயர்ஸ் இருக்கு மேம். 1 and 1/2 இயர்ஸ் ஏன் கவனிக்காம விட்டுருக்காங்க? இல்ல மேம், அவங்க கொஞ்சம் வீட்டு வேலைங்கிறதுனால அதனால கொஞ்சம் அவங்க பியூட்டி பத்தி எடுத்துக்கல. ஓகே, இதுதான் வந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு தவறு. அதாவது வீட்டை மட்டுமே கவனிச்சிட்டு உங்களை நீங்கள் வந்து கவனிக்கிறதே இல்லை. ஸோ இது கவனிக்காமல் விட்டீங்கன்னா இது ஸ்கின்னோட நல்லா மர்ஜ் ஆகிக்கும், அப்புறம் ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து 2 days once ரெகுலராக 1 month கண்டினியூஸாக பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பழைய கலம் திருப்பி கொண்டு வர முடியும். ஓகே மேம். ஓகேம்மா, இப்போ கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு டொமேட்டோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தக்காளி ஒரு 1/2 piece மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்து சோற்று கற்றாலை கண்டிப்பாக சேர்த்துருக்கணும். காய்ச்சாத பசும்பால் வந்து 1 spoon, லெமன் ட்ராப் ஒரே 1 drop மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு உங்களுக்கு தெரியுங்களா? ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற பொழுது இந்த இன்கிரீடியன்ஸோட கண்டிப்பாக வந்துட்டு ஆலமண்ட் ஆயில் வந்து 2 drop சேர்த்துக்க சொல்லுங்கள். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரஷில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் நல்லா அழுத்தி மசாஜ் கொடுக்கணும். ஸோ மசாஜ் கொடுக்கும்பொழுது வாட்டரில் கை வந்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து நல்ல ஒரு ஹாஸான மசாஜ் கொடுத்துட்டு காட்டனில் வந்து அழுத்தி தொடச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெது வெதுப்பான வாட்டரில் தான் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணணும். ஸோ இது 2 days once வந்துட்டு 1 month ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் திருப்பி அந்த பழைய ஒரு ஸ்கின் டைப்பை நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது வேற வந்து அன்வான்டடான ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம லைவ்க்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு ஃப்ரைடேவும் மண்டேவும் நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம ஜவஹர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய். ஓகே வியூவர்ஸ், இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப் லிங்க்கில் வந்து நம்ம ஜவஹர் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நாங்கள் சொல்லக்கூடிய பியூட்டி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஹலோ, வணக்கம். ஹலோ சொல்லுங்கள் சார், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? அருண். அருண், ஏற்காட்டிலேருந்து பேசுகிறீங்களா? சொல்லுங்கள் அருண், எப்படி இருக்கீங்க? என்ன டிப்ஸ் தேவைப்படுது? மேம் கண்ணு ரெட்டாவே இருக்கு. கண் வந்து ரெட்டா இருக்கா? ஓகே, ரெட்டாவே இருக்கு மேடம். கண்ல இருந்து நீர் வந்துட்டே இருக்கு. ஓகே, நீங்க நைட் டியூட்டி ஏதாவது பாக்குறீங்களா இல்ல சிஸ்டம்ல ரொம்ப நேரம் வர்க் பண்றீங்களா சார்? ஸ்ட்ராட்டஜி இருக்குறோம். ஓகே சார், நீங்கள் வந்து தூக்கம் கெடும் பொழுது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி தான் ரெகுலராவா? ஆமாம். ஓகே சார், நீங்கள் கால் கட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு லைவ்ல சொல்லிடுறேன். ஹலோ, ஓகே அருண், ஓகே அருண், பாய். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பேசின காலர் வந்துட்டு கண்கள் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ் ஆகும், நம்ம என்ன சொல்கிறது ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பாடி ஹீட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுடைய கண்ணுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பொழுது இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு காட்டன் வந்துட்டு நார்மலான கிளாத்தில் எடுத்து நீங்கள் வந்துட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கும் பொழுது எப்போ தூங்குறீங்களோ ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு கண்களுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் அப்படியே விட்டாலும் சரி, சூப்பராக உங்களுக்கான கண்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுடைய பாடி ஹீட்டும் ரெடியூஸ் ஆகும். இப்போ அடுத்த காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் பேசுறாங்க, எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? கவிதா. கவிதா, ஆல்ரெடி பேசிருக்கீங்களா கவிதா? இல்ல இல்ல, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே மா, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்க? நம்ம அம்மா பேட்ல இருந்து பேசுறோம். ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன் மேடம். நீங்க?
நானும் சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டேன். ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எவ்வளோ நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஃபீட்பேக் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நிறைய அப்டேட் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிப்ஸ் வேணுமா இல்லை ஷேர் பண்ணுறீங்களா? வேணும். ஓகே, உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்? 26. ஓகே, எனக்கு கர்லி ஹேர் மேம், கொஞ்சம் எனக்கு லாங்கா வேணும்னு எனக்கு ஃபீல் பண்றேன். ஓகே, உங்களுக்கு ஹேர் ரொம்ப லெந்தா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? இல்ல இல்ல, கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட்டா இருக்கும், ரொம்ப மீடியமா இருக்கும். ஓகே, கொஞ்சம் லாங்கா வேணும்னு ஒரு ஆசை. ஆசை. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஹேர் ஐனிங் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? எதுவுமே ட்ரை பண்ணதில்லை. ஓகே, ரொம்பவே பெஸ்ட்டு தான். அது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸான வந்து என்ன யூஸ் பண்ணால் உங்களுடைய கேர்லிங் ஹேரை வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் நல்லா கெட்டியாக நீங்கள் வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. சோ தண்ணி விட் கட் பண்ணிட்டுங்களா சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, நான் மத்தவங்களுக்கு கால் பண்ணனும்லங்க. ஓகே மா, ஓகே, நல்ல உள்ளம். ஓகே, பை பை. ஓகே, பை பை. ஓகே, லாஸ்ட் காலருக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயை வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக வந்துட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த தேங்காய் பால் வந்துட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணி டோட்டல் தலை ஃபுல்லாக நல்லா வந்து டபுள் கோட்டிங் ரெண்டு டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்துட்டு தலையை அப்படியே விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கர்லிங் ஹேர் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியும். இது வீக்லி 2x பண்ணணும். ஹலோ, வணக்கம். லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ ஹலோ, யா ஹலோ, சொல்லுங்க. நீங்க தான் எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லணும். என்னமா ரேவதி? ரேவதி, நீங்க எனக்கு டிப்ஸ் சொன்ன ரேவதியா? ஓகே ரேவதி. ஓகேம்மா, ஓகே. இப்போ உங்களுக்கு டிவி தெரியலையா? பரவாயில்ல, உங்களுக்கு லக் பாருங்க, லைன் கிடைச்சிருச்சு. ஓகே ரேவதி, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேம்மா. இப்ப டிப்ஸ் எனக்கு சொல்ல போறீங்களா? ஓகே, இப்ப நம்ம ரெகுலர் காலர் ரேவதி வந்துட்டு நமக்கு ஒரு டிப்ஸ் சொல்றாங்க. சோ எல்லாரும் மைனூட்டா நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ரேவதி. கண்டிப்பா எங்க வீட்லயே இருக்காங்க, சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க. கஞ்சி கஞ்சி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுக்கணும். மிளகுத்தூள். ஓகே, கறிக்கிற மாதிரி எப்படி குடிக்க முடியுங்களா? டிவி பார்த்து ஓகேங்க ரேவதி, நீங்க சொல்லுங்க, தாராளமா நாங்க ட்ரை பண்றோம். அதாவது 2 tumbler கஞ்சி எடுத்துக்கணும், அதுல வந்துட்டு உப்பு கறிக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. மிளகு எவ்வளவு போடணும் ரேவதி? ஓகேங்க ரேவதி, சொல்லுங்க. நல்லா ஆட்டிட்டு அது கரிச்சான பரவாயில்ல, நல்லா சூடா இருக்கும் போது நல்லா குடிச்சிடணும்.
தாராளமா கேளுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகே. பாப்பாக்கு வேணாம். சோ அலோவேரா ஜெல் மட்டுமே நீங்க ரெகுலரா 1 மந்த் எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹேர் growth ஆகும், கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ரவி, ரொம்பவே நன்றி. நீங்களும் எங்களுக்காக டிப்ஸ் சொன்னது ரொம்பவே தேங்க்யூ. ஸோ நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ரவி, பாய். தேங்க்யூ ரவி, பாய். ஓகே, லாஸ்ட் காலர் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், கோல்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட லைவ்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, லைன் கிடச்சிருச்சு, யார் இருக்கீங்க லைனில்? ஹலோ 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 ஹலோ, கேட்குதுங்களா? யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? யா ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க? மாமாங்கத்திலிருந்து யார் பேசுறீங்க? சந்திரா. சொல்லுங்க சந்திரா, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன், உங்க அன்புக்கு நன்றி. சோ இப்ப டிப்ஸ் நீங்க கேட்கணுமா தெரிஞ்சுக்கணுமா? மச்சமா இல்ல கரும்புள்ளியான்னு அது கரெக்டா சொல்லுங்க. ஓகே, ம், எவ்வளவு நாளா இருக்கு? மேடம், எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ 2-3 இருக்குது. 6 வருஷமாமா? ஆமா மேடம். ஓகேமா, அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கிறது மச்சம் அப்படின்னா அதுக்கு நம்ம டிப்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. மச்சம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இயற்கையா உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து அதை நம்ம அதனுடைய மச்சங்களுடைய கலருக்கு டல் பண்ணணும் அப்படின்னா வேணா ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க அதில். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டோட்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மச்சத்தினுடைய கலர் வந்துட்டு குறையும். உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா அது ஓரளவுக்கு டல் பண்ணலாம், பட் அது டோட்டலாக கிளியர் பண்ண முடியாது. அதாவது ஆல்ரெடி அது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? தேங்க்யூம்மா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, அதாவது மச்சம் அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு நேச்சுரலாக நம்மளுடைய உடலில் வரக்கூடியது. ஸோ அதனுடைய கலர் வேணால் டல் பண்ணலாம். ஸோ அந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங், யார் பேசுறீங்க? யாருப்பா? பிரியதர்ஷினி. ஓகே, ஆல்ரெடி பேசிருக்கீங்களா? ஓகே பிரியதர்ஷினி, என்ன பண்றீங்க? நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போகலையா? இன்னைக்கு எங்க ஃபேமிலில வந்து டெம்பிள் போறனால லீவ். எங்க போறீங்கம்மா? டெம்பிள். டெம்பிள், ஓகே. நீங்க தானே தீபாவளிக்கு கண்டினியூஸா பர்சேஸ் பண்ற ஆளு. ஓகே பிரியதர்ஷினி, உங்களை மறக்க முடியாது. ஸோ இப்போ டிப்ஸ் உங்களுக்கு தேவையா இல்லை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? தேவை தேவை. ஓகே சொல்லுங்க. ஹேர் லெந்தா வளரத்துக்கு யாருக்கு லென்தா வளரணும்? எனக்கு. நீங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சோ உங்களுக்கு ஹேர் வந்து லென்தா வளரணும்னா நல்ல வந்துட்டு ஹெல்தியான ஃபுட்ஸ் தான் நீங்க இன்டேக் பண்ணணும்.
அதாவது நல்ல விட்டமின் இருக்கக்கூடிய சத்து இருக்கிற பொருளா, அதாவது இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நீங்க சாப்பாட்டுல, இரும்பு சத்து உங்களுக்கு எது எதுல இருக்கோ, எக் சேர்த்துக்கணும், பால் சேர்த்துக்கணும். சோ இந்த மாதிரி விட்டமின் இருக்கக்கூடிய ஐட்டங்களை நீங்க ஃபுட்டா இன்டேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஹேர் வந்து லென்த்தா வளரும். சோ உங்களுக்கு இப்ப ஹேர் வளரக்கூடிய பருவம் தான். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட் தான் இன்டேக் பண்ணணும். ஓகேம்மா, நீங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன்டா. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். ஓகே, நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க. ஸோ இந்த இந்த டீனேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேரும் சரி உங்களோட ஃபேஸும் வந்துட்டு நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க? பேசுகிறேன். சொல்லுங்க ஜனனி, சாப்பிட்டீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஓகே, பக்கமாக தான் இருக்கீங்க, சொல்லுங்கப்பா. சொல்லுங்க அதாவது நம்ம ஃபேஸ்ல அப்படிங்கிற போது அதை ட்ரை பண்ணலாமா? ஸோ கால் அப்படிங்கிற போது ஸ்கின் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரஃபா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேற மாதிரி டிப்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு முட்டியில் வந்து ரொம்பவா உங்களுக்கு மச்சங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப அது பார்க்குறக்கே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் இருக்குல்ல, ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த கடலை மாவில் வந்துட்டு ஒரு தக்காளி நல்லாவே விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுலேயும் வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுட்டு, ஸோ அந்த பேக் வந்து உங்களுக்கு எங்கே ரொம்ப மச்சங்கள் அதிகமாக இருக்கும், ஸோ இங்கே நல்லா திக்கான பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு தேவையான பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்ம லைவுக்கு கால் பண்ணி ஷாரா கேட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அறிவழகன். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சேலம். சொல்லுங்க சார். ஓகே சார், ஓகே. பையன் நல்ல கலரா இருக்கான். ஓகே சார். ஓகே, பையனுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க சார்? 26. ஓகே சார், ஓகே. பாடி நல்ல கலரா இருக்கு, உடம்பெல்லாம் நல்ல கலரா இருக்கும். முன்ன மூஞ்சி நல்ல கலரா இருந்து இப்ப வர வர கருப்பாட்டியா இருக்க மூஞ்சி மட்டும் ஃபேஸ் மட்டும் கருப்பா. ஓகே சார், உங்க சன்னுக்கு வந்து ஸ்கின் டைப் வந்து என்ன டைப்னு உங்களுக்கு தெரியுங்களா? நார்மல் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா அப்படினு சொல்லிட்டு ஸ்கின் டைப் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிப்ஸ். நார்மல், அதாவது நல்ல கலரா இருந்தாங்க, இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்ப ஃபேஸ் மட்டும் அப்படியே நல்லா இருக்குங்க. ஓகே, அதிகமா வண்டில டிராவல் பண்ணுவாங்களா சார்? வெளியில போவாங்க, வண்டில டிராவல் போவாங்க, வெளியில போவாங்க. ஓகே சார், இப்போ அதிகமா வண்டில நீங்க டிராவல் பண்ணும் பொழுது அந்த சன் டான் படுறதுனால தான் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பயப்படக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் டைம்ல வந்துட்டு கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முல்தானி மெட்டி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க சார். கடலை மாவு, முல்தானி மெட்டி 2 ஸ்பூன். ஆமாங்க சார், நீங்கள் கடலை மாவு 1 ஸ்பூன், முல்தானி மெட்டி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு நார்மல் ஸ்கின் அப்படிங்கிற பொழுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆலமண்ட் ஆயில் வந்து 3 ட்ராப் விட்டுருங்க. பாதாம் எண்ணெய். பாதாம், ஆமாம் சார், பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெய் நீங்கள் ஒரு 3 ட்ராப் விட்டுருங்க. ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆலிவ் ஆயில். ஓகே சார், இந்த 4 இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஃப்ரீயா விட்டணும் ஸ்கின்னு. ஸோ இது வந்து வீக்லி வந்து 2x வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிப்பா. ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் வீக்லி 2x வந்து அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வெளியே வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வந்த உடனே நார்மல் வாட்டரில் சோப்பு யூஸ் பண்ணாமல் நல்லா அழுத்தி வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ண சொல்லுங்கள் சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. கூடுங்க சார். ஹலோ ஹலோ வணக்கம்மா.
ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். முடி கொட்டிட்டே இருக்கு, இந்த 1 இயர் ரொம்ப கொட்டுது. ஓகேம்மா, இதுக்கு முன்னாடி காலர்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வாட்ச் பண்ணீங்களா? ஹலோ, ஓகேம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ பார்க்குறீங்க, இல்லை இந்த டிப்ஸை நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னாலும் யூடியூப் லிங்க்கில் வந்துட்டு நம்ம ஜவகா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே அதில் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் வந்து ஹேருக்கு வந்து என்ன ஹேர் பேக் போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ 5 எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இதழ் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் ஓகே. ஸோ அலோவேரா ஜெல் இது 5 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேல்புக்கு தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கேல்ப்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நார்மல் வாட்டரில் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேரும் வந்துட்டு உங்களுக்கு லென்த்தாக வளரும். ஹலோ, ஹலோ, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்ம ஜவகா சேனல் லைவ்க்கு கால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு லைவில் பேசுகிறக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம யூடியூப் லிங்க்கில் வந்து எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். ஹலோ, வணக்கம். ஹாய், ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சதீஷ்குமார். சதீஷ்குமார், ஓகே சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலம். சேலம்ல எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க சார்? சேலம் நாலு ரோடு. ஓகே சதீஷ்குமார், என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். யாருக்கு ட்ரீட்மெண்ட்? ஓகே சதீஷ், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கடையில் இருக்கீங்க? ஓகே சதீஷ், நீங்கள் உங்கள் ஃபேஸில் என்ன ஒர்க்னு சொன்னீங்க? ஃபேஸ் எல்லாம் பிம்பிள்ஸாக இருக்குங்களா? ஓகே, டேண்ட்ரஃப் இருக்கா சார்க்கு? ஓகே, உங்களுக்கு வெரி பிம்பிள்ஸ் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க சார். ஸோ அது கூட கோதுமை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து 3 ட்ராப் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் டோட்டலாக அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார், யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத லைவ்க்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, நீங்கள் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அனைத்துமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னங்கிறத தாராளமாக நம்ம லைவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம். டிவி சவுண்டு கம்மி பண்ணுங்க. கால் பண்ணுற எல்லா காலர்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவையான டிப்ஸ் என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா டிவி வால்யூம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஹலோ, கேட்குதா? யா, வெரி ஃபைன், வாட் அபவுட் யூ? உங்கள் நேம் சொல்லவா? ஓகே, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாரதா. தேங்க்யூ. ஓகே சார், சாரி, ஓகே மேடம், சாரி. ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. கருப்பாக இருக்கு, கருப்பாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் கலராக வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கொலுசு யூஸ் பண்ணுற அந்த கால் இடத்துல முட்டியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஹலோ மேடம், ஹலோ, நீங்கள் ஓகே, நீங்கள் சவுண்டு கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகும். கால் வந்து முட்டி கருப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு க்ளீன் பவுல், பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 3 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க, அதாவது போண்டா பச்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா பூ. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு உப்பு வந்து 1 கைப்பிடி அளவு போட்டுருங்க.
ஸோ உப்பு ஒரு கைப்பிடி அளவும் சோடா உப்பு 3 ஸ்பூனும் சேர்த்து நல்லா வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து உங்கள் பாதங்களை நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு இது லெமன் இருக்கு இல்லைங்களா, ஸோ லெமனை வந்து நீங்கள் வந்து கடலை மாவை டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே முட்டியில் கருப்பாக இருக்கோ ஸோ நீங்கள் அங்கே நல்லா அழுத்தி மசாஜ் கொடுக்கணும். ஸோ மசாஜ் கொடுத்துட்டு எகெயின் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசி மாவு வந்து நார்மல் வாட்டரில் ஒரு டைட்டான ஒரு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி டோட்டல் கால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய முட்டியினுடைய கருப்பு ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, அந்த பிளாக் ஹேர்க்கு சொல்லுங்க இல்லப்பா. ஆமா மேடம், அது சேர்த்து எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலடா. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும், பிகாஸ் என்னுடைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நானும் வந்துட்டு என்னுடைய நிறைய காலர்ஸ்க்காகட்டும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பர்சனல் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கம்மா, நான் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகேம்மா, நீங்கள் வந்து லைவ் கால் கட் பண்ணிக்கோங்க, நான் லைவ்ல சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்துட்டு லாஸ்ட் காலர் வந்துட்டு அவர் இப்படி பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு, ஸோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நிறைய காலர்ஸ் வந்துட்டு லைன் கிடைக்கலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஒரு நாள் உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஷேரா, டாடா பாய், லவ் யூ.